ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு சண்டே ஸ்பெஷல் விலாகில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் எங்களோட ஊருக்கு போயிருந்தப்போ பலாப்பழம் வந்து முழுசாக ஒரு பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் வீட்டுக்கு. ஸோ அது வந்து சாப்பிட்டது போக கொஞ்சம் நெஞ்சம் மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மிச்சம் இருக்கிறத எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி சண்டே வந்து முழுசாகவே பலாப்பழம் சமையலாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே அந்த வேலை பார்க்க ஆரம்பித்தாச்சு. பலாப்பழம் பார்த்திங்கன்னா, நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து நல்ல ஒரு பாக்ஸ், ஏர்டைட் பாக்ஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். உள்ளே ஸ்டோர் பண்ணும்போது அந்த சீட்ஸ் எல்லாம் நான் வெளியில் எடுக்கலை. பாதி இது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்து வச்சுருந்தேன். நம்ம சாப்பிட்ட பழம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சாப்பிட்ட பழத்தோட விதையெல்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அந்த விதையை வந்து அப்படியே வந்து நான் வாஷ் பண்ணி வைக்காமல் அப்படியே வைக்கவும் என்ன ஆகிடுச்சுன்னா பூசம் பிடிச்ச மாதிரி ஆகிடுச்சு. ஸோ மற்ற மீதம் இருக்க அந்த பழத்தில் இருக்கக்கூடிய விதையை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ அந்த விதையை வந்து உப்பு மஞ்சள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். அதே மாதிரி 1 கப் அளவுக்கு ரவையும் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பலாப்பழ போலி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இந்த மாவு கூடவே மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நான் ரெடி பண்ணும்போது உப்பு சேர்த்துக்க மறந்துட்டேன். போலி செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்றப்ப பார்த்தா கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருந்தது. உள்ளே ஸ்வீட்னஸ் இருந்தது, ஆனால் வெளியில் அந்த பூரி இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்க மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி, அதை விட கொஞ்சம் சாஃப்டாக, சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டு, நல்லா பிசைஞ்சு முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதை நல்லா அப்படியே வந்து 2-3 மணி நேரம் அப்படியே வந்து ஊற வச்சிடலாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ரவை சேர்த்துக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்கள் முழுசாகவே வந்து 2 கப்புமே மைதாவே எடுத்துகிட்டு சும்மா ஒரு பேருக்கு வேணால் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ரவை வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை ரவையை நீங்கள் முழுசாக கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் மைதாவே சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் கோதுமை மாவு கூட நீங்கள் இதுக்கு பதிலாக சூஸ் பண்ணிக்கலாம், முழுசாகவே எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் 2 பாதி பாதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 சேர்த்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து அந்த வேக வச்சு எடுத்த அந்த பலாக்கொட்டை எல்லாத்தையும் நல்லா வடித்து தண்ணியெல்லாம் வடித்து விட்டுட்டு கொஞ்சமாக வந்து க்ரஷ் பண்ணிக்கலாம், நல்லா இடித்து மட்டும் வெட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதை மிக்ஸி ஜாரில் போட்டோன்னா ரொம்ப வந்து கொரகொரப்பாயிரும், அதனால் வந்து இடிகளில் போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இந்த கிரேவிக்கு தேங்காய் தேவைப்படும் இல்லையா, ஸோ அந்த தேங்காய் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கேன். கிரேவிக்கும் தேவைப்படும், அதே மாதிரி அந்த பலாப்பழ போலி செய்கிறதுக்கும் தேவைப்படும். அதனால் வந்து நான் ஒரு தேங்காய் முழுசாகவே உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பலாப்பழத்தில் நிறைய ரெசிபிஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து டைம் இருந்தது அப்படின்னா அந்த ரெசிபிஸும் போய் செக் பண்ணுங்கள். இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து அதை நல்லா வந்து இடிச்சுக்கிட்டேன். அதை நறுக்கி போட்டுக்கலாம், பட் இடித்து போட்டோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா இடித்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலாக்கொட்டை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இடித்து வச்சோம்ல, அந்த இடித்து வச்சதுலேயுமே அதுக்கு மேலே அந்த மேல் தோல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதை அப்படியே கூட குழம்புல போடுவாங்க, பட் அதை நம்ம சேர்த்து சாப்பிட்றப்ப வந்து அந்த நாக்கில் அன்னத்துலலாம் ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அதை ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வெறுமனே அந்த வேக வச்ச விதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் கொஞ்சம் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த வேக வச்ச பலாக்கொட்டை பார்க்கும்போது வந்து எனக்கு ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வரும். ஆக்சுவலாக வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் வந்து போகும்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாட்டிம்மா வந்து வெளியில் கட்டில் போட்டு கட்டிலில் துணி போட்டு இந்த வேக வச்ச பலாக்கொட்டை வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அது சாப்பிட்ட ஞாபகம் தான் வரும். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி சின்ன வயசில் பலாக்கொட்டை வேக வச்சது வாங்கி சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்ச அந்த தேங்காயில் பாதி வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த பாதியில் தண்ணி விட்டு நல்லா அந்த குருமாவுக்கு தேவையான மாதிரி பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். அந்த தேங்காய் பேஸ்ட் வந்து தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு பாதி இருக்கட்டும், அது வந்து போலி செய்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு மண்பானை வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம கொஞ்சம் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன் குழம்பு மாதிரி தான் இருக்கும், அதனால் மண்பானையில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், மண்பானையில் செய்யும்போது பார்த்திங்கன்னா குழம்பு வச்சு முடிச்சுட்டு நான் இறக்கி அப்படியே மண்பானையோடய வச்சுட்டு அடுத்து ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக கிரேவியில் இருந்த வாட்டர் கன்சிஸ்டன்சி ஃபுல்லாக அப்படியே அப்சர்வ் ஆகி ரொம்ப கெட்டியாகிடுச்சு. ஸோ மண்பானையில் நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா அதை உடனே வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போ வந்து தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாமே சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்ச அந்த சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்திங்களா, அந்த வெங்காயத்தை போட்டு நல்ல ஓரளவுக்கு அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே சோம்பு சேர்த்துக்கணும், சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும், அதுவும் கொஞ்சம் மறந்துட்டேன் அதனால் வந்து மாற்றி போட்டிருக்கேன். இது கூடவே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டுக்கு கொஞ்சமாக கல் உப்பு நான் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம கிரேவி ரெடி பண்ணுறப்ப இஞ்சி பூண்டு போட்ட உடனே பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் அப்படியே ஒட்டிக்கும், அது ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து உப்பு போட்டோன்னா கீழே ஒட்டிக்காமல் இருக்கும்.
இது கூடவே வந்து நம்ம தக்காளி ஒரு தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன். தக்காளி நறுக்கி சேர்த்ததுக்கப்புறமா மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், கொஞ்சம் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே சிக்கன் மசாலா இருந்தது அப்படின்னாலும் கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் வந்து மூணு மசாலாவுமே தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இடித்து வச்ச அந்த பலாக்கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா அந்த உப்பு எல்லாமே அதில் நல்லா சார்ந்து வரட்டும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நான் வேக வச்சேன் பலாக்கொட்டைக்குமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இது கூட கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டேன். அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லைங்களா, அதுக்காக வந்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த மசாலா சாரதுக்காக கொஞ்சம் நேரம் விட்டுருக்கேன். இதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டுக்கு பார்த்திங்களா, அந்த தேங்காய் பேஸ்ட் இதில் ஊற்றிட்டு நல்லா அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி இது கூட சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து சிக்கன் எடுத்து செய்யணுன்ற பிளானில் தான் இன்றைக்கி மார்னிங் வந்து எழுந்ததே. பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லியாக வந்து வேறு வழியே இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த பலாக்கொட்டை குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சடனாக முடிவு பண்ணது தான். பசங்க வந்து சிக்கன் குழம்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க, நானும் வீட்டில் சொல்லிட்டேன். பட் அவங்களோட வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வரல அப்படின்றதுனால டக்குன்னு வந்து சரி பலாக்கொட்டையை போட்டு சிக்கன் குழம்பு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. ஆக்சுவலாக வந்து இது வந்து கறி குழம்புன்னு நினச்சிட்டு தான் பசங்களே சாப்பிட்டானுங்கச்சேன். சின்னவனுக்கு தெரியாது சாப்பிடும்போது இது என்ன குழம்பு அப்படின்னு கேட்டான். நான் அதை காமிக்கவே இல்லை, பலாக்கொட்டையை எடுத்து காமிக்கவே இல்லை, குழம்பு ஊற்றி இதாண்டா கறி குழம்பு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க வச்சாச்சு. தனியாக ஒரு சைடு வெந்துட்டுருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரசம் தாளிக்கும் போது மிளகாய் வந்து முடிஞ்ச வரைக்கும் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மிளகாய் வந்து நான் அந்த காம்பு கிள்ளி சேர்ப்போம் பார்த்திங்களா, காம்பு கிள்ளி சேர்க்கும் போது மேலே கொஞ்சம் வந்து சரியாக கில்லாமல் போட்டேன் போல். அதுக்கு இல்லாமல் போட்டு என்ன ஆயிடுச்சுன்னா டக்குன்னு வெடித்து கையில் எல்லாம் அந்த எண்ணெய் பட்டு அப்படியே ஃபுல் அப்படியே தோலில் உரிச்சிருச்சு, அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் மிளகாய் வந்து எப்போ யூஸ் பண்ணாலும் நீங்கள் கொஞ்சம் கிள்ளி யூஸ் பண்ணுங்கள். மிளகாய் வந்து வெடிக்குது அதனால் சொல்கிறேன். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கிற டைமில் போடாதீங்க, மீடியமாக சூடு இருக்கும்போதே அந்த மிளகாயை வந்து போட்டுருங்க. ஒரு வழியாக லஞ்சுக்கு வந்து பலாக்கொட்டை குழம்பும் ரசமும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு தானே ரெடி பண்ணேன். லஞ்செல்லாம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி பக்கம் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இதை வந்து நான் ரெடி பண்ணேன். வெல்லம் வந்து ஒரு உருண்டை ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ வெயிட்னுலாம் தெரியல, 1/4 கிலோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதை வந்து ஃபுல்லாக வந்து தட்டி போட்டுட்டு அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கரெக்டாக அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மீதம் இருக்க தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேங்காயை குறகுறப்பாக மட்டும் அரைச்சிக்கிட்டேன். தண்ணி விடாமல் சும்மா பல்ஸ் மோடில் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வந்து அந்த லென்த்தியாக இல்லாமல் நல்லா ஃபுல்லாக வந்து க்ரஷ் ஆகிற அளவுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க. கோர்ஸ் பவுடர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி வந்து கோர்ஸாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பலாப்பழம், நம்ம ஏற்கனவே உரிச்சு வச்ச பலாப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சது. ஸோ கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பழுத்த மாதிரி ஆகிடுச்சு. இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மொத்தமாக போட்டோம்னா ஃபைன் பேஸ்ட்டு கிடைக்காது, அங்கங்கே கொஞ்சம் திப்பி திப்பியாக வரும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி இதை எடுத்து தனியாக ஒரு பாக்ஸில் முதல்ல வச்சிடலாம். அப்புறம் இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பலாப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த கூல்ட்ரிங்க்ஸும் குடிக்காதீங்க. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1 இயர் முன்னாடி நான் பலாப்பழ பாயாசம் ரெசிபி போடும்போது நான் சொல்லியிருப்பேன் கூல்ட்ரிங்க்ஸ் எதுவும் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கூட நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க, நீங்கள் இது வந்து கரெக்டாக தானா கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு 2 பேர் ரீசெண்டாக இறந்துட்டாங்க. ஸோ பலாப்பழம் சாப்பிட்டிங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸை அந்த நாள் ஃபுல்லாக வந்து குடிக்காதீங்க. இப்போ வந்து வெள்ளப்பாகு வந்து நீங்கள் காய்ச்ச வேணாம். வெள்ளம் நல்லா கரைஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காயை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பலாப்பழ பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா இது வந்து சுருண்டு வரணும், நல்லா கெட்டியாக நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டியாக வரணும். ஸோ ரொம்ப நேரமாக கலந்து விட்டு கெட்டியாக வரல, அதனால வந்து கொஞ்சமாக ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அரிசி மாவு உங்களுக்கு சேர்த்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தேங்காயை வந்து துருவி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பலாப்பழ போலிக்கு நம்ம நடுவில் வைக்கக்கூடிய அந்த பூர்ணை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய மைதா மாவு இருக்குது பார்த்திங்களா, நல்லா வந்து கை வச்சு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. நல்லா சாஃப்டாக வரணும் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நல்லாவே பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுத்தது அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ஒரு பட்டர் ஷீட் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் வீட்டில். பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி இருந்தது, நம்ம ட்ரெஸ் வாங்கினதில் சின்ன சின்ன கவர் வச்சுருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்தால் பார்த்துக்கோங்க. எங்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பசங்களுக்கு அட்டை போடுறதுக்காக வாங்கி வச்சிருந்த அந்த ப்ரௌன் ஷீட் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து நல்லாயிருக்கும், வளவளவளன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு வந்து நல்லா வந்து உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. மொத்தமாக சேர்த்தே ஒரு ஒரு உருண்டையாக பிடிச்சிட்டு
அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன உருண்டையாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரே ஈவனாக இருக்கும். நீங்கள் பிசைஞ்சு வச்ச மாவை அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா ஈவனாக வராது, அங்கங்கே வெடிச்சு வெடிச்சிருப்போம். அப்புறம் அந்த போலியுமே பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இப்போ வந்து சென்டரில் நம்ம நார்மலாக பருப்பு போலி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். இதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. ஸோ இதை வந்து நல்லா தட்டி வந்து தோசை தவாலை போடும்போதும் ஆயில் விட வேண்டாம். நெய் விட்டு செஞ்சீங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம போலி ரெடி பண்ணும்போது மேலே ஏதாவது கொஞ்சம் லைட்டாக பேஸ்ட்டு வெளியே வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த போலி மாவு இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே மேலே வச்சு லை கொஞ்சமாக எடுத்து வச்சு மேலே அப்படியே ஒட்டி விட்டுற மாதிரி வச்சு விட்டிங்க அப்படின்னா ஒட்டிக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு கேப் தெரியுதுங்களா, அங்கே நான் ஒட்டி விட்டேன். ஸோ அவ்வளோதான், ரொம்பவே சூப்பராக போலி வந்து ரெடி பண்ணியாச்சு. எனக்கு வந்து அந்த பலாக்கோட கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த போலி நான் ரெடி பண்ணதில் மட்டும் எனக்கு அந்த மேலே லேயரில் உப்பு இல்லை, அது கொஞ்சம் சப்புன் இருந்தது. ஸோ அந்த மிஸ்டேக் மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ரெசிபியுமே உங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக கிடைக்கும். இது ரெண்டுமே நீங்கள் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இப்போ ரெடி பண்ண பூர்ணம் எல்லாமே நான் யூஸ் பண்ணலை, இன்னும் பாதி பூர்ணம் வந்து நான் மீதம் வச்சுருக்கேன். அந்த மீதம் இருக்க அந்த பூர்ணத்தை வச்சு இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை அடுத்த விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அது மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணுறப்ப டேஸ்ட் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறையவும் சாப்பிடாதீங்க. ஏன்னா பலாப்பழம் நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வயிறு வலி வரும். ஏன்னா அது ஒரு ரொம்ப ஹீட், அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போலி செஞ்சீங்க அப்படின்னாலும் அதிகபட்சமாக ரெண்டு போலி சாப்பிடுங்க, அதுக்கு மேலே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிடாதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இந்த பலாப்பழ போலிக்கும் அந்த பலாக்கொட்டை கிரேவிக்கும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. பசங்க என்ன பண்ணானுங்கன்னா இந்த பலாக்கொட்டை கிரேவியை வந்து சைடில் வச்சுட்டு இதை வந்து தொட்டு சாப்பிட்டானுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அவ்வளோதான் இந்த விலாக் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த விலாக் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.